ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அன்ரா அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் நவீன யுகத்தின் தொடக்கம் அப்படின்னு ஒரு பாடம் ஒன்பதாம் வகுப்பு புது புத்தகத்தில் கூடிய ஒரு பாடம் இந்த பாடத்தில் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதங்களை பற்றி தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த காலகட்டத்தில் இவனுங்க கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு பாருங்களேன் பாவம் மன்னிப்பு இருக்குல்ல ஸோ பாவம் மன்னிப்பு கேட்குறதுக்காக சீட்டு போட்டு ஒரு சீட்டை விற்று அந்த சீட்டை வந்து பெற்றவனுங்க வந்து மன்னிப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில நம்பிக்கைகள் கொண்டிருக்கானுங்க அந்த நம்பிக்கைகளை சும்மாடா இப்படி லூசு பய மாதிரி இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கக்கூடிய மற்ற சில நபர்களை வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் லூசுத்தனமாக ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்றதுக்கேற்ற மாதிரி பல புத்துணர்ச்சிகள் அறிவுப்பூர்வமான விஷயங்களை வெளிக்கொண்றதுக்காக பழைய கருத்துக்களை எதுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நிகழ்வுகள் எப்படி எதுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இந்த இத்தாலி போன்ற இடங்களில் முதல் முதலாக இந்த நகரமயமாதல் அப்படிங்கிற நிகழ்வுகளும் சரி ப்ளஸ் அந்த சமய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே எலும்பி வர்றதும் சரி அவங்களுக்கு அறிவுபூர்வமான விஷயங்கள் வர்றதும் சரி இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்களும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இவனுக்கு வந்து இந்த நம்ம வந்து மாலுமி ஹென்றி நம்ம இந்தியாவை நோக்கி வந்தது அமெரிக்காவை கண்டறிஞ்சது இந்தியாவை கண்டறிஞ்சது இந்த நன்னம்பிக்கை முனைன்னு சொன்னது தன்னம்பிக்கை முனைன்னு சொன்னது தென் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே நம்ம இதுக்கு முன்னாடி யூரோப்பியன்ஸுடைய என்ட்ரியில் பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு சில சமய கருத்துக்களை எதுக்கக்கூடிய வகையில் சில நூல்கள் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க ஸோ சில கேளிக்கை சம்மந்தமான சில இலக்கியங்களை கொடுத்துருக்காங்க அந்த இலக்கியங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்ல புத்தகத்தில் இது தான் கொடுத்துருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக இந்த லெசன் பார்க்க போகிறோம் சரியா சரி ஓகே அறிமுகம் ஸோ அறிமுகமில் ஒரு சில பாயிண்ட்டு இது ஸ்டோரி பேஸ்டு கிடையாது இத்தாலிய மனிதரேயர் அப்படிங்கிறது யாருன்னா பெட்ராக்கின் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இத்தாலிய மனிதரேயரான பெட்ராக்கினுடைய நூலான கான்சோனியர் ஜஸ்ட்டு இத்தாலிய மனிதநேயர் யார் பெட்ராக்கின் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை செகண்டு மார்ட்டின் லூதர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தொண்ணூற்றி ஐந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறது தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இந்த தொண்ணூற்றி ஐந்து குறிப்புகள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த திருச்சபைன்னு சொல்லக்கூடிய அந்த சபைகள் கொடுத்துட்டுருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஊழல்கள் இது சம்மந்தமாக ஒரு தொண்ணூற்றி அஞ்சு கொஸ்டின் கேட்டிருப்பார் அந்த கொஸ்டின் தான் காலப்போக்கில் குறிப்புகளாகவும் ஸோ கருத்துக்களாகவும் வழிப்பு அடுத்தடுத்து மாறுச்சுன்னு சொல்லுவாங்க தென் போர்ச்சுகலுடைய இளவரசர் யார் ஹென்ரி மாலுமி ஹென்ரின்னு ஒரு வார்த்தை பார்ப்போமா ஸோ அந்த வித பற்றியும் இந்த இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இப்போ மூணு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இன்ட்ரொடெக்ஷன்ல தெரிஞ்சுக்கோங்க அது போதும் தென் காரணமாக இருந்த அம்சங்கள் ஸோ இந்த நவீன யுகம் தோன்றதுக்கு காரணமாக இருந்த அம்சங்களாக நமக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு மூணு பாயிண்ட்டை சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா வணிகத்தின் வளர்ச்சியும் நகரங்களின் எழுச்சியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வணிகத்தில் கொஞ்சம் சிறந்து விளங்குனாங்க அது மாதிரி நகரமயமாதலும் கொஞ்சம் சிறந்து விளங்குச்சு அதுதான் இந்த நவீன யுகம் தோன்றதுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அராபியர்கள் கிழக்கிலிருந்து நறுமணப் பொருட்களை கொண்டு வந்தார் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு தென் இத்தாலியில தான் இந்த வணிகத்தின் வளர்ச்சி நகரங்களினுடைய எழுச்சிங்கிறது இத்தாலியில் ஃபஸ்ட்டு நடந்துச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு இந்த பேராகிராஃபில் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு தென் செகண்ட் அச்சு எந்திரங்களுடைய கண்டுபிடிப்பும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நவீனத்து எழுச்சிக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு கருத்துகள் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா எழுதி வைக்கப்பட்ட சில குறிப்புகள்னால தான் அடுத்த இடத்துக்கு உடனே போகும் ஸோ அதுக்கு பயன்படக்கூடியது தான் அச்சு அச்சுயந்திரம் இந்த அச்சு இயந்திரத்தை பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் ஜோகண்டஸ் ஸ்கூடன்வர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜெர்மனியின் அச்சு இயந்திரத்தை கண்டறிஞ்சார் இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இதை கண்டறியதுக்கு முன்னாடி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய ஒரு விலங்கினுடைய தோளின் மீது கைகளால் எழுதப்பட்ட சில குறிப்புகள் தான் ஒரு இடத்துல இருந்து தகவல்களை இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுறதுக்கு அடித்தளமாக இருந்துச்சு அது ஒரு பாயிண்ட்டு தென் மூணாவது நோபில் இதுவும் நமக்கு வந்து பார்த்தோன்னா நவீன யுகங்கள் தோன்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு காரணம் ஸோ யூரோப்பியன்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம் இவனுங்க இருந்து சில பொருட்களாக இருக்கட்டும் ஆசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சில மற்ற ஆசிய பகுதியில் கூடிய மற்ற நாடுகளில் இருந்து தனக்கு தேவையான பொருட்களை இந்த கான்ஸ்டான்டினோபிள் வழியாக தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இதை நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த உதுமானிய துருக்கியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கைப்பற்ற ஒரு காரணத்தினால ஏன்னா இவனுங்க கிறிஸ்டியன்ஸ் இவனுங்க வந்து துருக்கியர்கள் அப்படின்றதுனால இவனுங்க நமக்கு வந்து தெரியும் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லி வச்சிருப்போம்ல ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்களுக்குள்ள இந்த மத வேறுபாடுகள் காரணமாக இங்கே இருந்து இங்கே வந்து கடத்தி போக முடியல பொருட்களை போது இங்கே இடத்துக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்க்கும்போது மற்ற சில நபர்கள் வந்து இந்த இடத்துக்கு தஞ்சம் புகரக்கூடிய வேலைகள் வந்து நடக்குது அந்த டைம்ல சரி அப்படி இருக்கும்போது இங்கே சில தஞ்சம் புகுந்த சில அறிஞர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்தோன்னா பல கருத்துக்களை இவங்களுக்கு பரப்பி விட்றாங்க இவங்களுக்கு சில அறிவியல் சார்ந்த உண்மைகளையும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் இவங்க வந்து கொஞ்சம் மேலெளிம்பி வர்றதுக்கான காரணமாக இருந்துச்சு அப்படிங்குறதான் இந்த கான்ஸ்டாண்டினோபில கொடுத்துருப்பாங்க இத்தாலிய நகர அரசுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றனர் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டாக கான்ஸ்டாண்டினோபில் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இதுவும் நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் தென் மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி அப்படிங்கிறதுல மறுமலர்ச்சி என்பதை குறிக்கக்கூடிய ஆங்கில சொல்லான ரனைன்சென்ஸ் என்பது மறுபிறப்பு என பொருள்படக்கூடிய இத்தாலிய சொல்லான ரனாஸ்கிட்டா என்பதிலிருந்து தோன்றியது இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஜஸ்ட்டு என்ன வார்த்தையிலிருந்து தோன்றுகிறது அது போதும் நமக்கு போதும் தென் மறுமலர்ச்சியினுடைய பிறப்பிடமாக இத்தாலிய ஆனதுக்கான காரணம் என்ன மறுமலர்ச்சியின் பிறப்பிடமாக இத்தாலி ஆனதுக்கு இங்கே அங்கே ஆண்டிட்டு இருந்த சில நபர்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டாக சொல்லியிருப்பாங்க தென் அங்கே வந்த நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய இத்தாலிய பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுல சில அங்கே கல்விகள் அப்படிங்கிறது இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ப்ளஸ் அங்கே போயிருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கள்ல தஞ்ச முகுந்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய க எப்படி சொல்கிறது அவங்களுடைய கலை சம்மந்தமான கலை திறமைகளை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கிரேக்க மற்றும் லத்தீன் செவ்விலக்கியம் மனிதநேயம் என்ற சிந்தனையை அறிமுகம் செய்தது மனிதநேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனையை அதுல கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க மனித இலக்கியத்தில் மனிதநேயம்ன்றதுல மனிதநேயம் என்ற சிந்தனை முதலில் இலக்கியத்தில் வெளிப்படுத்தப்பட்டது அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தென் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒரு சில நூல்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இருக்கு அதுக்கு முன்னாடி பெற்றார்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மனித நேயத்தின் தந்தைன்னு ஒன்று பாயிண்ட் சொல்றாங்க பெற்றாற்று மனித நேயத்தின் தந்தை தென் கீழே நமக்கு வந்து பார்த்தா பாருங்களேன் சில கேளிக்கையான சில நூல்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்க்க பார்த்தோம்னா ஏன்னா அதுக்கு முன்னாடி சில கருத்துக்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்கள அடையாண்டால் லூசு பையங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லக்கூடியதுக்காக இதெல்லாம் வேஸ்டடா இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படிங்கிறதுக்கு மாதிரி கேளிக்கை சம்மந்தமானதான் பண்ணியிருப்பாங்க அதில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செவ்வியல் இலக்கியம்னு சொல்லுவோம்ல அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கள்ல அதில் இருந்து தாக்கப்பட்ட தாக்கத்திற்கு உட்பட்டவராக விளங்கக்கூடிய தாந்தே வைன் காமெடி டிவைன் காமெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காரு தென் மாக்கிய வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் நூலை எழுதியிருக்காரு தென் கீழே எராஸ்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு வந்து பார்த்தோன்னா எராஸ்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ப்ளஸ் அந்த எராஸ்மஸ்க்கு முன்னாடி மனிதாபியமானம் என்னும் கருத்து மறுமலர்ச்சியின் மையக்கூறு அது மட்டும் பார்த்துக்கோங்க ஒன்று போகுது அவ்வளோதான் தென் எராஸ்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மடமையின் புகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதுறாரு தென் இங்கிலாந்தை சேர்ந்த சர் தாமஸ் மூர் உட்டோப்பியா என்ற ஒரு நையாண்டி நூலை எழுதினார் தென் அதுக்கடுத்து செர்வாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெயின் நாட்டுக்காரர் இடைக்காலத்தில் பிரபுத்துவ பண்புகள் வீரநாயக தன்மைகள் குறித்து மற்றொரு நையாண்டி நூலை டான் விக்ஸோட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் எழுதுறாரு ஸோ அதாவது இங்கு இவங்கெல்லாம் எதை பத்தி சொல்லுவாங்கன்னா இந்த திருச்சபைகள் இருக்குல்ல இந்த திருச்சபைகள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த திருச்சபையில் ஒரு ரொம்ப முக்கியமான தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக தான் வரும் இந்த பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தான் சீட்டுகள் கொடுத்து குழுக்கு சீட்டு மாதிரி சீட்டு கொடுத்து இதை வாங்கினவனுக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடச்சிடும் இந்த சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வியாபாரங்கள் வணிக நோக்கில் போயிருக்கு அதுலேயும் நிறைய ஊழல்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க தென் கலையின் மீதான தாக்கம் ஸோ மோனலிசா இந்த இமேஜ் பார்த்தோம்னா நமக்கு தெளிவான நிறையா தெரியும் நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மோனலிசாவில் லியானட்டோ டாவின்சி ஸோ டாவின்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் ஆக்சுவலாக அவர் ஒரு மேதைன்னு சொல்கிறாங்க சிற்பின்னு சொல்கிறாங்க ஓய்விய ஓய்வியர் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டட வடிவமைப்பாளர் இராணுவ பொறியாளர் உடற்கு உடற்கூறியல் வல்லுநர் மற்றும் கவிஞர் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இவர் தான் இந்த மோனலிசா அப்புறம் கடைசி இரவு விருந்து பாறைகளின் மீது ஒரு கன்னிப்பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓவியங்களெல்லாம் வரைஞ்சவராக சொல்கிறாங்க யார் டாவின்சி இது ஒரு ஜஸ்ட்டு இதில் தியரிடிகளாக தெரிஞ்சுக்காமல் இருந்தாலும் சில ஜிகே சம்மந்தமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் அது பொது அறிவு ரிலேட்டடாக சரியா சரி ஓகே தென் அதுக்கடுத்து மைக்கேல் ஆஞ்சலோ அவர் வந்து பார்த்தோன்னா மைக்கேல் ஆஞ்சலோங்கிறது நார்மலாக ஓவியர் சிற்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேவிட் சிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க கீழே ரஃபேல் ரஃபேல் அப்படிங்கிறது மட்டோனா அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கன்னி பெண்ணும் குழந்தையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்திரத்தை ரஃபேல் அப்படிங்கிறத தீட்டிருக்காராமா தென் அது போக தி ஸ்கூல் ஆஃப் ஏதன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சோ இதத்தையும் ஓவியத்தையும் தீட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க தென் அதுக்கடுத்து மறுமலர்ச்சி காலத்தின் போது அறிவியல் அறிவியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் பிரபஞ்சத்தினுடைய மையம் பூமி தான் அப்படின்றத அரிஸ்டாட்டில் ஏற்றுக்கொண்டார் காலப்போக்கில் அது இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகள் தென் வில்லியம் ஹார்வி ரத்த சுழற்சியை கண்டறிஞ்சார் தென் பூமி சூரியனை சுற்றி வருகிறது அப்படிங்கிறத கோப்பர் தான் நிரூபித்தார் கலிலியோ நமக்கு வந்து பார்த்தோன்னா தொலைநோக்கியை உருவாக்கியிருந்தார் அப்படின்னு நாலு பாயிண்ட்டு அது போதும் தென் மறுமலர்ச்சியினுடைய விளைவுகள் வட்டார மொழிகளின் வளர்ச்சியை வந்து செலுமைப்படுத்தியது இந்த மொழியில் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு தென் மனித நேயம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து மேலே வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அது ரெண்டு போதும் அவ்வளோதான் அதுக்கு மேலே தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இல்லை தென் மத சீர்திருத்த இயக்கம் மத சீர்திருத்தம் ஸோ இங்க தான் நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் நிறையா வந்திருக்கும் இங்கே தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இதில் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க விற்கப்பட்ட திருச்சபையின் பதவிகள் ஒவ்வொன்றும் விலை கூறி விற்கப்பட்டது ஊழல் நிறந்தவையாக இருந்தது இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா திருச்சபைகளில் ஸோ அதில் சில மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு தான் நிறையா பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லுவாங்க அதில் திருச்சபையினுடைய தலைவர் யாருன்னா போ பாண்டவர்னு சொல்கிறாங்க ஸோ திருச்சபையினுடைய தலைவர் போ பாண்டவர் அவருடைய பதவி அலுவலகம் பபாசி என்று அறியப்பட்டது போப்பாண்டவர் பபாசி ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க இங்கே தான் கொடுத்துருக்க பாருங்களேன் பாவ மன்னிப்பு கோருபவர்களில் அவர்கள் பாவச்சுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்று மக்களை நம்ப செஞ்சுருந்தாங்க அந்த பாவ மன்னிப்பு போகிறதுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் அதை வாங்கிங்க அப்படிங்கிற மாதிரி விற்பனையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் தென் கத்தோலிக்க மத ஒழிப்பு உறுப்பு ஒரு மத ஒறுப்பு நீதிமன்றம் அப்படின்றாங்க நீதிமன்றங்களிலேயே மிகவும் பலிக்கப்பட்டது ஸ்பானிய மத நீதிமன்றம் ஸோ அதாவது அந்த மதங்கள் எதிர்ப்பு எதிர்த்த யாராவது பேசுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பலவிதமான தண்டனைகள் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த கத்தோலிக்க மத ஒரு நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க தென் மார்ட்டின் லூதர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் போர்சன் இவர் இந்த திருச்சபையில் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களடா அப்படிங்கிறது மாதிரி ஒரு தொண்ணூற்றி ஐந்து குறிப்புகளை பட்டியலிட்டு கொஸ்டின் மாதிரி தான் கேட்குறாரு விடன்பெர்க் தேவாலயத்தின் கதவி மீது ஓட்டுனார் எந்த தேவாலயத்தின் கதவி மீது ஓட்டுனார்னு கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு தொண்ணூற்றி ஐந்து கொஸ்டின் அதுதான் காலப்போக்கில் நமக்கு வந்து பார்த்தோன்னா மாறுச்சு அது ஒரு கருத்தாக மாறுச்சுன்னு சொல்லுவாங்க தென் மார்டின் லூதரை விவிலியத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தது ஒரு குறிப்பிட்ட காலப்பக்கம் இவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா இதனை இன்னும் வேறு மொழிலேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் பரவணும் இல்லை அப்படி பண்ணியிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல அது போக இது இப்போ இவரை வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் மான்ஸ் கொடுத்துருப்பாங்க தி சீர்திருத்தம் சீர்திருத்தமும் கூட ஃப்ரான்சஸ்ட் சீர்திருத்தம் அதுக்கு ஆப்போனண்ட்டாக செயல்படக்கூடியது அதாவது அந்த மதங்களை எதிர்த்து செயல்படக்கூடியதாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஏனைய ப்ராட்டஸ்டன் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பார்த்தோன்னா இவர் மாற்றிடு ஊதர் மட்டும் கிடையாது அதனைத் தொடர்ந்து இன்னும் பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு சொல்கிறாங்க அதில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த உல்டரிச் ஸ்விங்கி ஸ்விங்லி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தென் ஜான் கால்வீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனிவாவை சேர்ந்தவர் இவரும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா மாற்றி மர தொடர்ந்து நாங்களும் இதை எதுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு அந்தவாறு இவங்களுடைய கருத்துக்களை எது எதுக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் சில கருத்துக்கள் சொல்லி அடுத்து எதிர்மத சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நார்மலாக இந்த மதங்களில் இப்படிலாம் நீங்கள் வந்து குறைகள் சொல்லி தானே நீங்கள் கேலி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நாங்களே நீக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எதிர்மத சீர்திருத்த இயக்கங்கள் அந்த கிறிஸ்டியனுடைய அந்த திருச்சபைகளுக்குள்ள பல மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே கொண்டு வந்தப்பட்டது தான் இந்த எதிர்மத சீர்திருத்த இயக்கம்னு சொல்லுவாங்க தென் கிறிஸ்துவ மதத்தை பரப்புரை செய்வதற்காக இயேசு சபையை புனித இக்னேஷியல் லயோ இக்னோஷியல் லயோலா நிறுவினார் யார் நிறுவினான்னு கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு தென் புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் போர்ச்சுகீசிகளை சேர்ந்த இளவரசர் எஞ்சி என்ற கடலோடி நீண்ட நெடுதுர கடற்பயன்களுக்கான அடித்தளத்தை உருவாக்கின ஸோ அந்த மாலுமிதானே நமக்கு வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் எதுக்காக வந்து அதையும் நமக்கு வந்து பார்த்தோம்ல இடையில வந்து அந்த கான்ஸ்டான்டீனோபியில் வந்து கைப்பற்றதுனால இவங்க வந்து கண்டிப்பாக நம்மளால் ஆசிய பகுதியில் நோக்கி போகணும் ஆசிய பகுதிக்கு கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு இவங்களுடைய நினைப்புகள் இருக்கும்போது தான் நிலப்பயணத்தை விட்டுட்டு நமக்கு கடல் வழியாக பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துருந்தோம் அப்படி ஆரம்பிக்கும்போது எங்கெங்கேயோ போய் எதோ தான் கண்டுபிடிப்பாங்க அமெரிக்காவை கண்டுபிடிப்பான் ஒருத்தன் ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா அந்த தன் நன்னம்பிக்கை முன்னேன்னு சொல்லக்கூடிய அங்கே வந்திருப்பான் ஒருத்தர் இந்தியாவை கண்டுபிடிச்சி வச்சுருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி யார் என்ன போயிருந்தால் என்ன கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம் சரியா சரி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பதினான்காம் நூற்றாண்டில் தாளமையினுடைய ஜியாகிரபி அதாவது புவியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் யாரு தாளமி இதை நம்ம பார்த்துருக்கோம் தாளமை எழுதிய புவியியல் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோமா அதான் கொடுத்துருக்காங்க தென் போர்ச்சுகீசிய கடற்பயணம் முயற்சிகள் ஸோ போர்ச்சுகீசியர்கள் பயணத்தில் இவங்க வந்து என்னென்ன விதமான முயற்சிகள் மேற்கொண்டு அதில் என்னென்ன ரிசல்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இளவரசர் ஹெஞ்சியின் மாலுமிகள் அட்லாண்டிக் கடலில் பயணம் செய்து அசோரஸ் மற்றும் மெடிரா தீவுகள் வரை சென்றனர் எங்கே வரைக்கும் போனாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு தென் பார்த்தலோமிய டயஸ் ஆப்பிரிக்க கடற்கரையை மேலும் தாண்டி கிபி பொது ஆண்டுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை கேப் முனையை சென்றடைஞ்சாரு ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அதிகமான புயல் வீசக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால அந்த புயல் முனைன்னு சொல்லுவாங்க அங்கே போனதுனால நம்ம ஈஸியாக ஆசிய பகுதிகளையும் இந்தியாவை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நன்னம்பிக்கை முனை அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு வந்து பெயரிட்டாங்க யார் பெயரிட்டா அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் ஜான் போர்ச்சுகீசியருடைய அரசராக விளங்கக்கூடிய இரண்டாம் ஜான் தான் அந்த பகுதிக்கு நன்னம்பிக்கை முனைன்னு பெயரிட்டார் தென் சர்க்கரை அப்படிங்கிறது ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்கிருந்து இப்படி தான் வந்திருப்பாங்க இங்கேலேருந்து ஒருத்தர் இங்க வந்திருப்பான் ஒருத்தர் இங்கே வந்திருப்பான் அதுக்கடுத்து ஒருத்தர் இங்கே வந்துருப்பான் ஒருத்தர் இங்க வந்து இப்படி போயிருப்பான் பாருங்க இங்க போயிட்டு இப்படி சுற்றி இங்கே போயிட்டு இங்கே ஒருத்தான் எங்க போயிருப்பாங்க இதெல்லாம் மேப் ரூட் அவனுங்க போன ரூட் சரியா சரி ஓகே தென் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் ஸ்பெயினும் புதிய உலகினுடைய கண்டுபிடிப்பும் ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன் யாரு அமெரிக்கோ பெஸ்புக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரு புதிய உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை கண்டுபிடிச்சு வச்சுருப்பாருன்னு சொல்லுவாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது பெயரிட்டுருவ சொல்லியிருப்பாங்க அவர் வந்து பார்த்தோன்னா பாதை தவறி புதிய உலகம் அப்படிங்கிற ஒன்றை போய் கொண்டு சேர்ந்திருப்பாரு அவர் வந்து இது இந்தியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் போயிருப்பாரு அது இந்தியர்கள் இல்லை அது ஒரு புதிய உலகம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அமெரிக்காவை கண்டு அந்த அமெரிக்கோ வெஸ்புகின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் அவரினுடைய பெயர நினைவு கூறும் வகையில் தான் இதுக்கு அமெரிக்கா அப்படிங்கிறது பெயரிட்டிருப்பாங்க ஸோ இதான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு ஒரு கொஷின் வந்துருக்குள்ள அது இவர் தான் காரணம் தென் போர்ச்சுகீசியர்கள் ஸ்பானியர்கள் இடையே போட்டி பகை இவங்களுக்கு இடையில போட்டி நடந்துச்சு அப்படிங்கறது ஒண்ணு பார்த்துக்கோங்க சோ இதுல நமக்கு வந்து பார்த்தன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கள்ளிக்கோட்டையே நமக்கு வந்து இந்த இந்தியாவுக்குள்ளே வந்தவனுங்க ஸோ போர்ச்சுகீஸ் ஏரியில் கல்லிக்கோட்டை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்திருந்தானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மே மந்த் இருபதாம் தேதி ஃபஸ்ட் இங்கே வந்து இந்த மிளகு அப்படிங்கிற மாதிரி பொருட்கள் வாசனை தெருவீங்க பொருட்களை இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப சீப்பாக இருந்திருக்கு அவன் மறண்டு போய்ட்டான் வந்தவை என்னடா இது இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவன் எவ்வளவு எவ்வளோ பொருளை வாங்க முடியுமோ அவ்வளோ பொருளை வாங்கிட்டு போய் மறுபடியும் அங்கே போய் வித்தோன்னா அதை விட ரேட் அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி பலவித லாபங்கள் வர்றதுனால கா குறிப்பிட்ட காலப்போக்கு அப்புறம் அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து இங்கே இருக்கவன் அடிச்சு பிடிச்சி அடிச்சு பிடிச்சி பிடிக்கிட்டு போகிறான் அப்படி தான் அவங்க வந்து யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிறது உள்ளே வந்திருப்பாங்க சரி ஓகே தென் புவிசார் கண்டுபிடிப்புகளுடைய தாக்கம் இதில் என்ன இம்பார்ட்டன் இருக்குது ஒன்றும் இல்லை இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாதுங்களேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிபி பொது ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போதில் பெர்டினாண்ட் மெகல்லன் மேற்கு பக்கமாக கடலில் பயணம் செய்து ஒரு நீரிணை கண்டறிந்தார் நீரிணையை கண்டறிந்தார் பிற்காலத்தில் மெகல்லன் நீரிணை என்பதாக அது அறியப்பட்டது அப்பகுதியில் கடல் அமைதியாக இருந்ததால் அதை பசிபிக் பெருங்கடல் என அழைத்தார் அமைதியாக இருக்கிறதுனால அதுக்கு பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிற மாதிரி பெயர் சொல்லியிருக்காங்க தென் அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு ஸோ அவங்க இங்கே வந்தது நமக்கு அடிமைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்தாயே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தென் புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளின் விளைவாக பதினேழாம் நூற்றாண்டு பல்வேறு கிழக்கிந்திய நிறுவனங்கள் உருவாக்கத்தை கண்டிருந்தது ஸோ அவங்க தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிகள்லாம் அங்கே வருவாங்கல்ல அதெல்லாம் இந்த மாதிரி காரணத்தை அடிப்படையாக தான் சொல்லுவாங்க சரியா சரி ஓகே இதோட இந்த வீடியோ அப்படிங்கிறது லெசன் அப்படிங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு தென் ஐரோப்பிய நவீன கால விடியலின் போது இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேணும்னா பார்த்துக்கோங்க சரி சொல்லிடலாம் கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் முகலாய பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகர அரசு கிருஷ்ண தேவராயர் கி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது இரண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் உச்சநிலை அடைஞ்சாங்க விஜயநகர பேரரசுல தென் போர்ச்சுகீசியர்கள் தங்களது பேரரசை கீழ் திசையில் இந்தியா மலாக்கா இலங்கை நிறுவி கோவாவை தலைநகராக கொண்டு இது புக் படி கேட்டிருக்காங்க கோவாவை தலைநகரை கொண்டு கடல் பகுதியும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன தமிழ்நாட்டில் மதுரை நாயகர்கள் பாண்டிய அரசை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து ஆட்சி நடத்தினர்கள் தென் ஜெசூட் மிஷினரிகள் வருகையும் இயேசு சங்கத்தினுடைய உறுப்பினராக புனித பிரான்சிஸ் சேவியர் பணிகளும் தூத்துக்குடியில் மீனவ சமூகத்தை சார்ந்தவர்களை கத்தோலிக்க கிறிஸ்துவ சமத்தை தழுவதற்கு காரணமாக அமைஞ்சது ஸோ அவங்க இங்கே வந்து பார்த்தா இங்கே மதங்களில் மாற்றங்களுக்கான காரணமாக தென் புக் பேக் அடையக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்திடலாம் கீழ் கண்டவர்களில் யார் மனித நேயத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் பெட்ராட் அப்படிங்கிறவர் ஆப்ஷன் பி தென் ஸ்கூல் ஆஃப் ஏதன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியத்தை வரைஞ்சது ரஃபேல் வில்லியம் ஹார்வி டேஸை கண்டறிந்தார் ரத்தத்தின் சுழற்சியை கண்டறிந்தார் தொன்னூற்றி ஐந்து கொள்கைகளை எழுதியவர் மார்டின் லூதர் கிறிஸ்துவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜான் கால்வின் பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி லோகோ கோன்லாவ்ஸ் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் மெகலன் அமெரிக்க கண்டம் டாஸ் என்பவரால் டேஸ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது அமெரிக்கோ பெஸ்புகி என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வசம் இருந்த பகுதிகளுக்கு தலைம தலைமையமாக கொண்ட பகுதி கோவா கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது சர்க்கரை வள்ளி கிழங்கு இதுல நமக்கு வந்து பார்த்தோம்னா அங்கிலிருந்து இங்க இங்கிலிருந்து அங்க அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க தென் கோடிட்ட இடத்தை நிரப்புக கிபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணில் கான்ஸ்டாண்டினோபிலை யார் கைப்பற்றியது இந்த உதுமானிய துருக்கியர்கள்னு சொல்லுவல்ல உதுமானிய துருக்கியர்கள் துருக்கியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தான் தென் அதுக்கடுத்து டாஸ் என்பவர் மனித நேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார் எராஸ்மஸ் ஸோ அதில் எராஸ்மஸ் அப்படிங்கிறவர் மனித நேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் அப்படின்னு பார்த்துருக்கோம் மேலே அதை நான் சொல்ல மறந்துட்டு நினைக்கிறேன் சாரி தென் சிஸ்டைன் திருசபை மேற்கூரையில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புயல் மைக்கேல் ஆஞ்சலோ அப்படிங்கறதா தென் அதுக்கடுத்து கத்தோலிக்க திருசபை நிறுவனத்திற்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் என்ன சீர்திருத்தம் எதிர்மத சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல எதிர்மத சீர்திருத்தம் வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள் என்னென்ன வங்கிகள் கூட்டு பங்கு நிறுவனங்களினுடைய தோற்றம் கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம் வர்த்தக வளர்ச்சி தென் சரியான கூற்றினை கண்டறி ஃபஸ்ட்டு தேவாலயத்துக்கு கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது அது வந்து ட்ரூ கூற்றுல உண்மையாக கொடுத்துருக்காங்க தென் செகண்டில் செகண்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளினால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க தென் பொறுத்துகள் நிலப்பிரபுத்துவம் மனிதாபியமானம் மனிதாபிமானம் நீதி விசாரணை மெர்கண்டலிசம் கொலம்பிய பரிமாற்றம் ஃபஸ்ட்டு நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது சமூக பொருளாதார அமைப்பினுடைய படிநிலை அப்படின்னு கொடுக்குறாங்க செகண்டு மனிதாபிமானம் அப்படிங்கிறது க மனித கௌரவம் தென் மூணாவது நீதி விசாரணை அப்படிங்கிறது மதத்திற்கு புறம்பானவர் மீது இருக்கக்கூடிய விசாரணை தென் மெர்கண்டலிசம் அப்படிங்கிறது ஏகபோக வர்த்தகம் கொலம்பிய பரிமாற்றம் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையான வர்த்தக பரிமாற்றம் சரியா சரி ஓகே இந்த லெசனில் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டாக பார்க்கல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம் ஸோ இதில் ஸ்டோரி பேஸ்டாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரியா ஸோ அதாவது அங்கே அவனுங்க இதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தது எப்படி என்ன காரணம் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் பார்த்துருக்கோம் சரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இவ்வளோ நமக்கு போதும் சரியா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம பகிர்ந்துக்கோங்க ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு கூடக்கூடிய ஒவ்வொரு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் அதை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கும் கொஞ்சம் ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க தேங்க் யூ